இலங்கையின் அப்போஸ்தலர் என அழைக்கப்படும் புனித ஜோசப் மாஸின் வாழ்வை, அவரது முன்மாதிரியை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் கத்தோலிக்க ஆயர் பேரவை இந்த ஆண்டை புனித ஜோசப் மாஸ் ஆண்டென பிரகடனப்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டு முழுவதும், அதாவது ஜனவரி 2017 ஆண்டு தொடக்கம் ஜனவரி 2018 ஆண்டு வரை, பல நிகழ்வுகள், கண்காட்சிகள், நாடகங்கள் மூலம் புனித ஜோசப் மாஸின் வாழ்வை மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதும் அவரிடத்திலே விளங்கிய பண்புகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகின்றோம். விசேட விதமாக அவரிடத்திலே விளங்கிய ஆன்ம வாஞ்சை, இறை சித்தத்தை நிறைவேற்றும் பண்பு, மரியனையிடம் இருந்த அந்த அளவு கடந்த பக்தி ஆகிய சிறந்த பண்புகளை இறை மக்களாகிய நாங்கள் பின்பற்ற வேண்டுமென அழைக்கப்படுகின்றோம். நவம்பர் மாதம் 4ஆம் திகதியும் 5ஆம் திகதி காலை வரை வகக்கோட்டை பங்கிலே தேசிய ரீதியிலே புனித ஜோசப் மாஸ் தினம் கொண்டாடப்படுகின்றது. அங்கே தமிழிலும் சிங்களத்திலும் நிகழ்வுகள் இடம்பெறும். அதிகாலை வரை அங்கே வழிபாடுகள் இடம்பெறும். உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வுகளுக்கும், புனித ஜோசப் மாஸின் பக்தர்களாக மாறுவதற்கும் உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம்.